வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே ஒரு பவுல் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 200 கிராமு. 200 கிராம் மைதா மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை, வறுக்காத பச்சை ரவை, ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு உப்பு. நம்ம எந்த பவுலில் மைதா மாவு வளர்ந்தோமோ அதே பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் தண்ணி எடுத்துருக்கேன், ஆனால் அந்த ஒரு பவுல் தண்ணியை சேர்க்காமல் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனி மாவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதனால் உங்களுக்கு இந்த மைதா மாவு எவ்வளோ தண்ணி ஏற்குதுங்கிறது தெரியாது இல்லையா. அதுக்காக இது கட்டியாக தான் இருக்குது, அதனால் நம்ம இந்த தண்ணியும் சேர்த்துடலாம். கேட்டு நல்லா லம்ப்ஸே இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவு கலந்துட்டு 10 to 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அப்படி ஊறிச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த ரவை வந்து கொஞ்சம் தண்ணியை இழுக்கும், இழுத்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் பாருங்கள். 10 நிமிஷம் ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா கட்டியாயிடுச்சு. இந்த டைமில் 1/2 மூடி எலுமிச்சம்பழம், 1 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா, அதை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. போட்டு கலந்துக்கிட்டு நான் ஒரு கவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் கவர் போட்டு வச்சுருக்கேன். இதில் அப்படியே ஃபுல் மாவையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் அப்படியே அந்த கவரை கழட்டிடலாம். நல்லா இதை மாதிரி டைட்டாக முறுக்கி இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி ரெடி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க, நான் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு. பாருங்கள், மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த கார்னரில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஓட்டை. இந்தளவு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். பாருங்கள், அதே மாதிரி இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும், நீங்கள் அப்படியே எடுத்து திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு இது எண்ணெயும் குடிக்காது, நல்ல சிலுசிலுப்பு நின்றுடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இந்த அளவு சிலுசிலுப்பு நின்றுடுச்சுன்னா போதும், நம்ம எடுத்துடலாம் அப்படியே மெதுவாக. வாங்க, மொத்தத்தையும் பிழிஞ்சிட்டு நான் உங்களுக்கு பாகு எப்படி பக்குவம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் 200 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். 200 கிராம் மாவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு சமமாக அதை தட்டி போட்டோம்னா அதே பவுலுக்கு ஒரு பவுல் வருது. அந்த ஒரு பவுல் கருப்பட்டியும் சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி ரொம்ப உடம்புக்கு நல்லது,
நம்மளுடைய உடம்புல இருக்க இரும்பு சத்தையும் கூட்டும். எந்த பவுலில் எடுத்தீங்களோ அதே பவுலில் கொஞ்சம் கம்மியாக, முக்கால் பவுலுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நான் எங்கள் ஊர் கிராமத்துலேருந்து வாங்கிட்டு வந்த கருப்பட்டி, அதனால் இதில் கல் மண் எதுவுமே இருக்காது. நீங்கள் இங்கே கடைங்களில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கரைஞ்சோன்னு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வடிகட்டலையேன்னு நீங்கள் வடிகட்டாமல் வச்சிடாதீங்க. இது நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு வரணும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா கரையட்டும் பாருங்கள். இந்தளவு நல்லா கொதிச்சு பாகாயிடுச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தளவுக்கு வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கலந்துட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பாக ஆறட்டும். நீங்கள் கடைசியாக ஒரு அரை மூடி லெமன் புளிஞ்சு கலந்துக்கோங்க. இது எதுக்காக லெமன் கலக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் லெமனை கலந்துட்டிங்கன்னா இது கட்டியாக ஆகாது, உங்களுக்கு லிக்விடாகவே இருக்கும். அந்த நம்ம பொறிச்சு எடுத்ததை இதில் போட்டு முக்கி எடுக்கும்போது நமக்கு அதுக்கு மேலெல்லாம் மொறுமொறுன்னு இல்லாமல் நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு லேயர் மட்டும் வரும். அதுக்காக இந்த லெமன் கலந்துக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம லேஸ் வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம அதை போட்டு எடுக்கலாம். நல்லா வெது வெதுன்னு ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் மொத்த மாவும் புழிஞ்சு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு 200 கிராம் மாவுக்கு 25 பீஸ் வரும் இந்த மாதிரி. இது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதே நீங்கள் கார ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம். நான் அது இன்னொரு முறை நான் செஞ்சு காட்டுறேன். இதை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து இந்த சக்கரை பாகில் கருப்பட்டி பாகில் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்துட்டு உங்களுக்கு அதோடைய மொறுமொறுப்பு தன்மை குறையாது, ஏன்னா இது நல்லா கம்பி பாகு வந்துருச்சு இல்லையா. அதனால் நீங்கள் போட்டுட்டு ஒரு நிமிஷம் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா போதும். போட்டுட்டு இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா போதும். போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், இது அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியான ஸ்வீட் ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நல்ல இரும்பு சத்தை உடம்புக்கு கூட்டக்கூடியது. பசங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை எப்படி சாப்பிட்றதுங்கிறதும் பழக்கத்துக்கு வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி நாலு நாளாக எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.